உலக நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருமே நம்ம சூப்பரா வீடியோ சேனல்ல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் வரைக்குமே நம்மளோட லேப்டாப் இல்ல நம்மளோட பிசில வந்து நம்ம நிறைய வால்பேப்பர் வந்து செட் பண்ணிருப்போம். ஸோ நம்மளோட இமேஜே வால்பேப்பரா செட் பண்ணிருப்போம், இல்ல வந்து கஸ்டம் இமேஜஸ் வந்து வால்பேப்பரா செட் பண்ணிருப்போம், அண்ட் விண்டோஸோட ஒரு நார்மலான இமேஜஸ் வந்து தீம்ஸையும் வந்து வால்பேப்பரா செட் பண்ணிருப்போம். ஸோ இது வந்து பேசிக்கா வந்து நம்ம பண்றது. பட் இன்னைக்கு நம்ம சொல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு வீடியோ வந்து வால்பேப்பரா செட் பண்ண முடியுமா அப்படின்றதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவா இருக்கும். வீடியோ போட்டு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே கூட கிடைக்கும். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். விண்டோஸ் வந்து லைவ் வால்பேப்பர் செட் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒபிஷியலா வந்து விண்டோஸோட 10 இல்ல ஈவன் 11 கூட. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இன்னுமே வந்து அப்டேட் பண்ணல. ரீசன்ல தான் நமக்கு வந்து விண்டோஸ் 11 செகண்ட் வேர்ஷன் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல கூட இந்த ஒரு விஷயம் பத்தி அவங்க எதுவுமே பேசல. பட் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றது மூலமா நம்ம விண்டோஸ்லயும் வந்து லைவ் வால்பேப்பர் செட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இது வெறும் சிம்பிள் தான், ஒரு 2 மினிட்ஸோ இல்ல வந்து ஒரு 3 மினிட்ஸ்லயும் வந்து உங்களுக்கு பிடிச்ச லைவ் வால்பேப்பர் வந்து உங்களோட விண்டோஸோ இல்ல உங்களோட லேப்டாப்ல வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இப்ப எப்படி டைப் பண்றேனோ அது அப்படியே உங்களோட ஸ்டோர்ல வந்து டைப் பண்ணுங்க. வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல வந்து லைவ்லி வால்பேப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ லைவ்லி வால்பேப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ இது ஜஸ்ட் நான் நினைக்கிற ஒரு 50 MB தான் இருக்கும் சம்திங். ஸோ இதை வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணுற ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களை வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு சில வீடியோஸ் கிளிப்ஸ் வந்து அவங்க தந்திருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து வீடியோ வந்து வச்சிருக்க முடியும். நான் போற எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து டபுள் கிளிக் பண்றேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜுக்கு வரேன். ஸோ ஹோம் பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து இன்னொரு வீடியோ கொடுத்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோ கொடுத்துட்டு நான் பண்றேன். ஸோ நமக்கு வந்து இப்ப இந்த ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல செட் ஆயிட்டு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல வீடியோ வந்து பிளே ஆயிட்டு இருக்கு. நம்மளோட வால்பேப்பர் வந்து இதை செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல வந்து நம்மளுக்கு பிடிச்ச வால்பேப்பர் வந்து நம்மகிட்ட இருக்கிற வால்பேப்பர் வீடியோஸ் வந்து வால்பேப்பரை செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அட் வால்பேப்பர் போய்க்கோங்க. ஸோ அட் வால்பேப்பர் போயிட்டு இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சூஸ் ஃபைல் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டோரேஜ்ல நீங்க வந்து வீடியோ வச்சிருக்கீங்களோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி, நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோ வந்து கிளிக் பண்றேன். ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணதும் இந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து பிளே ஆகும். நம்மளோட டெஸ்க்டாப்ல இந்த ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து பிளே ஆகும் அப்படின்னா, ஸோ நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்து இது வந்து ரெண்டரிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டரிங் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட டெஸ்க்டாப்ல வந்து ஹோம் பேஜ் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து அது ஃபுல்லா வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, கம்ப்ளீட் ஆனதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பேக்ரவுண்ட்ல பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து வெரி சிம்பிள் தான். அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற வீடியோ கூட இல்ல, நம்மகிட்ட இல்லாத வீடியோஸை கூட இதுல வந்து வால்பேப்பர் செட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த வீடியோட லிங்க் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நீங்க எந்த சோர்ஸ்ல வேணாலும் அந்த வீடியோ எடுக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து என்டர் யூஆர்எல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து அந்த யூஆர்எல் வந்து கொப்பி பண்ணணும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க யூடியூப் போய்க்கணுங்க. ஸோ யூடியூப் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ, நீங்க அந்த ஷார்ட் வீடியோஸை கூட உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளே பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து வால்பேப்பர் வீடியோஸே கொடுப்பேன், ஏன்னா அது வந்து டைம் லிமிட் கம்மியா இருக்கும். வால்பேப்பர் வீடியோஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வால்பேப்பர் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து இப்போ வீடியோஸ் ஒரு சிலது இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கொப்பி பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ வீடியோல வந்து யூஆர்எல் வந்து கொப்பி பண்ணுவோம். ஸோ கொப்பி பண்ணிட்டு திரும்ப அகைன் அந்த ஆப்ல வந்து, ஸோ இந்த இடத்துல எந்த யூஆர்எல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அரோ வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஒரு வீடியோ வந்து இங்கே ரெண்டரிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஓகே கிளிக் பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு வீடியோவும் வந்து ரெண்டரிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டரிங் ஃபுல்லா முடிஞ்சது அப்படின்னா, நம்மளோட லேப்டாப் ஹோம் பேஜ்லயோ இல்லை உங்களோட பிசியோட ஹோம்ல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து அந்த வீடியோ வந்து வால்பேப்பரா பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா
நமக்கு வந்து வால்பேப்பர் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சுட்டு. இப்போ இது வந்து உங்களோட டெஸ்க்டாப் இல்லை உங்களோட லேப்டாப் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெர்ஃபெக்ட் லுக் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் எந்தெந்த டிவைஸ் வந்து சப்போர்ட் பண்ணுதோ அது எல்லாத்துலயும் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்க டிஃபால்ட்டா வந்து வேற எதுவும் ஆப்ஸோட வந்து இன்ஸ்டால் பண்ற மூலமாகவும் உங்களை வந்து இதை கொண்டு வர முடியும். பட் இது யார் யாருக்கு இது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா உங்களோட லேப்டாப் இல்லை உங்களோட பிசி வந்து ஒரு 4 GB மேல ரேம் இருக்கு, ஸ்டோரேஜும் வந்து ஒரு 512 மேல ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லோ அண்ட் லேப்டாப் பிசிஎல்க்கு வந்து இது நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட பவர் கன்சம்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து அதை பார்த்து நீங்க ஒர்க் பண்ணுங்க. ஸோ இவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றவங்க போய் சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தமிழ்நாடு திருப்பி சேனல்.